ஒரு யோகியான பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்ற நம்முடைய மனதில் எழும் வினாவுக்கு திரு நிரோத்பரன் அவர்களுடைய உரையை அடிப்படையாக கொண்ட மிருணாளினி தேவி என்ற புத்தகத்தில் அவர் விளக்கியிருப்பது இதற்கு சரியாக இருக்கும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மிருணாளினி தேவியின் இறப்புக்கு பின் தன்னுடைய மாமனாரான பூபால் சந்திர போஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதை இப்பொழுது பார்க்கலாம். என் இனிய மாமனாருக்கு, நம் இருவர் வாழ்விலும் நடந்த இந்த சோகமான நிகழ்வுக்கு பிறகு நான் உங்களுக்கு கடிதம் எதுவும் எழுதவில்லை. இந்த நிகழ்வு உருவாக்கிய உணர்வை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. நம்முடைய ஆழ்ந்த உணர்ச்சிகளை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தினாலும் கூட அது நிறைவு செய்யாது. அவை உபயோகமற்றவை. என்னுடைய இதயத்தை தொடும் ஒரு துன்பத்தை கடவுள் கண்டுவிட்டான் போலும். நம்மை விட அவனுக்குத்தான் தெரியும் நம் ஒவ்வொருவருக்கும் எது சிறந்ததென்று. இப்பொழுது அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு நமக்கு ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய இறை நோக்கத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். தாங்கள் சொன்னது போல நம்மிடையே நிலவிய ஒரு தூல தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் எனக்கு பாசம் என்ற தொடர்பு இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. ஒரு முறை ஒருவர் மீது அன்பு செலுத்திவிட்டால் நான் அன்பு செய்வதை நிறுத்திக் கொள்வதில்லை. மேலும் அது நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அதற்கு காரணமான அவள் எனக்கு இன்னும் நெருக்கமானவளே. தாங்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதியிருந்தவை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. தாங்கள் பரிந்துரைத்த அனைத்திற்கும் நான் சம்மதிக்கிறேன். மிருணாளினி விரும்பிய அனைத்தும் செய்யப்பட வேண்டும். அவளுடைய தங்க வளையல்கள் அவளுடைய தாயாரிடமே இருக்கட்டும். ஆனால் அவளிடம் இருந்த அவளுடைய புத்தகங்கள் இரண்டோ அல்லது மூன்றோ எனக்கு அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக அவளுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். என்னிடம் அவளுடைய புகைப்படமும் கடிதங்களும் மட்டுமே இருக்கின்றன என்று அவர் தன் மாமனாருக்கு எழுதுகிறார். இது ஏன் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஆச்சரியமான விஷயம் இதில் இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கையில் நாம் அறிந்திராத ஒரு அம்சம் இதில் வெளிப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. உலகின் எல்லா பற்றுகளையும் துறந்து பரம உணர்வில் வாழும் ஒரு யோகி தன்னுடைய பழைய பந்தத்தை ஒப்புக்கொள்கிறார் என்பதே அது. ஒருமுறை பகவான் கடந்த கால பந்தங்கள் கடந்த காலத்திற்கானவை என்று கூறினார். தன்னுடைய மனைவியோடு அவர் அவ்வப்பொழுது கடித தொடர்பு வைத்திருந்தார். மேலும் அவர் தன் மனைவியை தன்னுடன் இந்த யோகத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சித்தி பெற்ற பின்பும் கூட தன் மனைவி சாரதாதேவியை தன்னுடன் வைத்திருந்தது போல இந்த யோகத்தை இணைந்து செய்ய நினைத்திருந்தார். எனவே இந்த பந்தம் முற்றிலும் ஆன்மீகமானதுதானே. எனவே நம்முடைய முன்பே தீர்மானித்த கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஸ்ரீ அரவிந்தரை பொருத்த முடியாது. அவருடைய நாடகங்களிலும் கவிதைகளிலும் அன்புதான் பிரதானமான கருத்தாக இருக்கிறது. சாவித்ரி காவியத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, லவ் மஸ்ட் நாட் சீஸ் டு லிவ் அப்பான் த ஏர்த் ஃபார் லவ் இஸ் த பிரைட் லிங்க் ட்விக்ஸ்ட் எர்த் அண்ட் ஹெவன். லவ் இஸ் த ஃபார் டிரான்சென்டென்ஸ் ஏஞ்சல் ஹியர். லவ் இஸ் மேன்ஸ் லீன் ஆன் தி அப்சல்யூட். புவியின் கண் வாழ அன்பு என்பது மறைந்து போய்விடக்கூடாது. பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையேயான தொடர்பு அன்பு. இங்கே இந்த அன்பு தொலைவில் இருக்கும் அனைத்தையும் கடந்தவனின் தேவதை. அன்பே இறைவன் மீதான மனிதனின் உரிமை. இறுதியாக, ஸ்ரீ அரவிந்தர் ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்ற புதிருக்கான விடையை காண நான் முயற்சிக்கிறேன். முதலிலிருந்தே வாழ்வை ஒரு மாயையாக பார்க்கவில்லை நம் பகவான். வாழ்வை தவிர்த்து அதிலிருந்து விடுபட்டு யோகம் செய்வதை அவர் மறுத்தார். வாழ்வின் முழுமையை அனுபவமாக பெறுவதே அவருடைய நோக்கம். அதை விட்டு தப்பித்து ஓடுவதல்ல. திருமணத்தின் மூலமான அன்பு பற்றிய அனுபவம் இந்த முழுமையை அளித்திருக்கிறது. ஒருமுறை அவர் எங்களிடம் இவ்வாறு சொன்னார், இந்த அனுபவத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று. எனவே அவர் லௌகீக வாழ்வில் நுழைந்தார். அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்தார். குறிப்பாக ஒரு பெண்ணின் அன்பு என்ன என்பதை நேரடி அனுபவமாக பெற்றார். சாவித்திரியில் சொன்னது போல, அன்பு கானகத்தில் அவளை சந்தித்தது.
என்றது போல அந்த எளிமையான சாதாரண பெண்ணை, ஆனால் ஆன்ம உயர்வு பெற்ற பெண்ணை முதல் பார்வையிலேயே தேர்ந்தெடுத்தார் நம் பகவான். ஒருமுறை ஒரு சாதகருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் தான் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அன்பு என்றால் என்ன என்பதை அறியாமலேயே வளர்ந்து விட்டார் எனவும், ஐரோப்பிய குடும்பத்தில் வளர்ந்ததால் அவருடைய இயல்பு எவரிடமும் அதிகம் பழகாத கூச்ச சுபாவம் உடையவராக ஆக்கிவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். இப்பொழுது மிருணாளினி தேவியின் ஆன்மாவின் இனிமையும் கபடமற்ற உள்ளமும் அவரை தொட்டது, அவருடைய அன்பிற்கு காரணமாக ஆனது. அது நெடுநாள் அவரிடம் நிலைத்துவிட்டது. மிருணாளினி தேவியின் தந்தை பூபால் போஸ் ஆசிரமத்திற்கு தன்னுடைய மனைவியுடன் 30களில் வந்திருந்தார். ஒரு தரிசன நாளின் போது ஸ்ரீ அரவிந்தரையும், அதாவது அவருடைய மருமகனையும் அன்னையையும் வணங்கி ஆசி பெற்றார். பூபால் போஸ் அவர்கள் மிருணாளினி தேவி அன்னையிடம் இருக்கும் காட்சியை கண்டார், அதன்பின் சமாதானம் அடைந்தார் என்று எழுதுகிறார் திரு நொல்நிதா அவர்கள். இப்பொழுது ஸ்ரீ அரவிந்தர் தன் மனைவி மிருணாளினி தேவிக்கு ஆகஸ்ட் 30, 1905 எழுதிய அந்த பிரசித்தமான கடிதத்தை பார்க்கலாம். இதுவே அவருடைய வாழ்வின் நோக்கம் என்பதை நாம் இதை படிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய மிருணாளினி, இப்பொழுது நான் முன்பு குறிப்பிட்ட அந்த விஷயத்தை பற்றி எழுத நினைக்கிறேன். யார் விதியோடு உன்னுடைய விதி முடிச்சு போடப்பட்டுள்ளதோ அவன் மிகவும் அசாதாரணமான குணமுடையவன் என்பதை நீ இதற்குள் புரிந்து கொண்டிருப்பாய். நான் வேலை செய்யும் துறையும் எனது வாழ்க்கையின் நோக்கமும் எனது மனப்பாங்கும் இன்று இந்நாட்டில் வாழும் மக்களுடையவை போல் இல்லை. நான் எல்லா வகையிலும் அவர்களிடமிருந்து வேறுபட்டு அசாதாரணமானவனாக இருக்கிறேன். அசாதாரணமான நோக்கம், அசாதாரணமான முயற்சி, அசாதாரணமான ஆசை இவைகளை உடையவனை சாதாரண மனிதர்கள் என்ன சொல்வார்கள் என்பது உனக்கு தெரிந்திருக்கலாம். அவர்கள் அவனை பைத்தியக்காரன் என்பார்கள். அந்த பைத்தியக்காரன் தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் அவனை மகா மேதாவி என்று புகழ்வார்கள். நான் முழுவதுமாக இன்னும் களத்தில் இறங்கக்கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நீ என்னை பைத்தியக்காரன் என்று நினைக்காமல் வேறு எப்படி நினைக்க முடியும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு பைத்தியக்காரனிடம் மாட்டிக்கொள்வது எவ்வளவு துரதிருஷ்டம். ஏனெனில் பெண்களின் அபிலாஷைகள் எல்லாம் லௌகீக சுகதுக்கங்களிலேயே கட்டப்பட்டுள்ளன. ஒரு பைத்தியக்காரனால் தன் மனைவியை சந்தோஷமாய் வைத்து கொள்ள முடியாது. அவளுடைய வாழ்க்கையை துன்பம் நிறைந்ததாய்த்தான் அவனால் ஆக்க முடியும். இந்து மதத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் அசாதாரணமான குணமுடையவர்களை, அசாதாரண முயற்சிகளை, அசாதாரண ஆர்வங்களை பெரிதும் விரும்பினார்கள். பைத்தியக்காரனோ மேதாவியோ அசாதாரண மனிதனுக்கு அவர்கள் அதிக மதிப்பு கொடுத்தார்கள். ஆனால் அசாதாரண மனிதனால் மனைவிக்கு பெரிய சங்கடமாயிற்றே. அந்த பிரச்சினைக்கு முடிவு என்ன? பண்டைய ஞானிகள் இவ்வாறு முடிவு செய்தார்கள். பெண் குலம் கடைபிடிக்க வேண்டிய மந்திரம் கணவனே பரமகுரு என்பதுதான். மனைவி கணவனின் சக தர்மினி, அவனுடைய தர்மத்தில் பங்கு பெறுகிறவள். அவன் தன்னுடைய ஸ்வதர்மமாக ஏற்றுக்கொண்டுள்ள காரியத்தில் அவள் பக்கத்துணையாக நின்று ஆலோசனைகள் கூறி உற்சாகமூட்டி கை கொடுக்க வேண்டும். அவனை தனது தெய்வமாக கொண்டு அவன் மகிழ்வதில் மகிழ்ந்து அவன் துக்கத்தை தன்னுடைய துக்கமாக கொள்ள வேண்டும். ஒரு பணியை தேர்ந்தெடுப்பது ஆண்மகனின் கடமை. இப்பொழுது நீ தீர்மானிக்க வேண்டியது இதுதான். நீ இந்து மதம் காட்டும் பாதையை தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? புதிய நாகரிகத்தின் வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? உனது முற்பிறவிகளில் செய்த தீய வினைகளின் பயனாய் ஒரு பைத்தியக்காரனுக்கு மனைவியாகியிருக்கிறாய். நம்முடைய தலைவிதியுடன் ஓர் உடன்பாட்டிற்கு வந்துவிடுவது நல்லது. ஆனால் அந்த உடன்பாடு எப்படி இருக்கப் போகிறது? மற்றவர்களின் அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நீயும் உனது கணவனை பைத்தியக்காரன் என்று ஒதுக்கிவிடப் போகிறாயா? பைத்தியக்காரன் தன்னுடைய பைத்திய போக்கில்தான் போய்கொண்டிருப்பான். உன்னால் அவனை பிடித்து நிறுத்த முடியாது. அவனுக்கு உன்னை விட பலம் அதிகம். அப்படியானால் நீ ஒன்றும் செய்யாமல் மூலையிலிருந்து அழப்போகிறாயா? அல்லது அவனுடன் சேர்ந்து நடைபோடப் போகிறாயா? கணவன் குருடனாக இருந்ததால் நன்றாக இருந்த தனது கண்கள் மீது துணியை கட்டிக்கொண்டு தானும் ஒரு குருடியாக நடந்து கொண்ட ராணியைப் போல பைத்தியக்கார கணவனுக்கு ஜோடியான
பைத்தியக்கார மனைவியாகப் போகிறாயா? நீ என்னதான் பிரம்மசமாஜ பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் நீ இந்து குடும்பத்து பெண்தான். இந்து மூதாதரியின் இரத்தம் உனது நாடிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டாவது சொன்ன வழியைத்தான் நீ தேர்ந்தெடுப்பாய் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. என்னை பிடித்துள்ள பைத்தியங்கள் மூன்று. முதலாவது பைத்தியம், கடவுள் எனக்கு கொடுத்துள்ள திறமைகள், மேதை, கல்வி, புலமை, செல்வம் எல்லாம் அவன் உடைமைகளே என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னையும் குடும்பத்தையும் பராமரிப்பதற்கு இன்றியமையாத அளவிற்கு மட்டுமே எனது சொந்த காரியத்திற்காக நான் இவைகளை செலவழிக்கலாம். மீதியை கடவுளுக்கு திருப்பி கொடுத்துவிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் என் சுகபோகத்திற்காக செலவு செய்தால் நான் ஒரு திருடன். கடவுளிடமிருந்து செல்வத்தை பெற்று அதை அவருக்கு திருப்பி கொடுக்காதவன் திருடனாவான் என இந்து மதம் கூறுகிறது. இதுவரையில் நான் ரூபாயில் 2 அணாவை கூட கடவுளுக்கு கொடுத்துவிட்டு மீதி 14 அணாவை எனது சொந்த சுகத்திற்காக செலவு செய்து வந்திருக்கிறேன். இவ்வாறு உலக இன்பங்களில் மூழ்கிய நான் கடவுளுக்கு சரியான கணக்கு கொடுக்கவில்லை. இப்படி எனது வாழ்நாளில் பாதி வீணாகப் போயிற்று. விலங்கு கூட தன் வயிற்றையும் தனது குடும்பத்தின் வயிற்றையும் நிரப்புவதிலும் குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக உழைப்பதிலும் திருப்தியடைகிறது. இதுவரை நான் ஒரு விலங்கைப் போலவும் ஒரு திருடனைப் போலவும் நடந்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்துவிட்டேன். அதற்காக கழிவிரக்கம் கொள்கிறேன். என் மீது எனக்கு அருவறுப்பு உண்டாகிறது. இனியும் அவ்வாறு வாழமாட்டேன். இப்பாவ வாழ்க்கையை கட்டோடு விட்டுவிட்டேன். கடவுளுக்கு கொடுத்தல் என்றால் என்ன? நல்ல காரியங்களுக்காக செலவழித்தல் என்று பொருள். உஷாவுக்கும் சரோஜினிக்கும் பணம் கொடுத்ததை எண்ணி நான் வருந்தவில்லை. பிறருக்கு உதவுவது புனிதமான கடமையே. ஆனால் தனது சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் கொடுப்பதால் கடவுளுக்கு காட்ட வேண்டிய கணக்கு சரியாகிவிடாது. இத்துயர் மிகுந்த காலத்தில் நாடு முழுவதுமே அடைக்கலம் வேண்டி எனது வாசலில் வந்துள்ளது. இந்த நாட்டில் எனக்கு 30 கோடி சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர். அவர்களுள் பல பேர் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கின்றனர். பெரும்பான்மையோர் துன்பத்திலும் துயரத்திலும் சித்திரவதைப்பட்டு எப்படியோ உயிரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவ வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? என்னுடன் வந்து இந்த விஷயத்தில் என் லட்சியத்தில் பங்கேற்பாயா? சாதாரண மக்களுடைய உணவையே உண்டு அவர்களைப் போலவே ஆடை அணிந்து உண்மையான தேவைகளுக்கு போக மீதியை கடவுளுக்கு கொடுத்து விடுவோம். இதுவே நான் செய்யப்போவது. அதற்கு நீ சம்மதம் தெரிவித்து அந்த தியாகத்தை செய்ய முன்வந்தால் எனது நோக்கம் நிறைவேறும். நான் கொஞ்சமும் முன்னேற்றம் அடையவில்லையே என்று குறைபட்டு கொண்டிருக்கிறாய். இதோ நீ முன்னேறுவதற்கான ஒரு வழியை நான் காட்டியிருக்கிறேன். இந்த வழியில் நடப்பாயா? எனது இரண்டாவது பைத்தியம் அண்மையில்தான் ஏற்பட்டது. எந்த வழியிலாவது கடவுளை நேருக்கு நேர் காண வேண்டும் என்பதே அந்த பைத்தியம். எப்போதாவது கடவுள் பெயரை சொல்வது, 4 பேருக்கு தெரியும்படியாக பிரார்த்தனை செய்வது, தான் எவ்வளவு பெரிய பக்திமான் என்று காட்டிக்கொள்வது, இதுதான் இப்பொழுது மதமாகிவிட்டது. இவற்றிலெல்லாம் என் மனம் செல்லவில்லை. கடவுள் இருப்பது உண்மையானால் அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு எப்படியும் ஒரு வழி இருந்தே ஆக வேண்டும். அந்த வழி எவ்வளவு கடினமாக இருந்த போதிலும் அந்த வழியில் செல்வதென்று முடிவு செய்துவிட்டேன். அந்த வழி நமது உடலிலேயே நமது மனத்திலேயே இருக்கிறது என்று இந்து மதம் கூறுகிறது. அந்த வழியில் செல்வதற்கான விதிமுறைகளை அது வகுத்துள்ளது. நான் அதை பின்பற்ற தொடங்கிவிட்டேன். 1 மாதத்திற்குள்ளாகவே இந்து மதம் கூறுவது பொய்யன்று என்பதை அறிந்து கொண்டேன். அது கூறும் அடையாளங்களை என் அனுபவத்தில் என்னிடத்திலேயே காண்கிறேன். இப்பொழுது உன்னையும் அதே வழியில் இட்டு செல்ல விரும்புகிறேன். உன்னால் எனக்கு சமமாக நடக்க முடியாது. ஏனெனில் அதற்கு வேண்டிய ஞானம் உன்னிடம் இல்லை. ஆனால் என்னை பின்பற்றி வர தடையேதும் இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்த வழியில் சென்று பூரண நிலையை அடையலாம். ஆனால் இந்த வழியில் செல்வது என தீர்மானிப்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. உன்னை யாரும் அந்த வழிக்கு இழுக்க முடியாது. இதற்கு நீ உடன்படுவதாயிருந்தால் அதை பற்றி விவரமாக எழுதுகிறேன். எனது 3வது பைத்தியம் இது. மற்றவர்கள் இந்த நாட்டை சில சமவெளிகளும் வயல்களும் காடுகளும் மலைகளும் கொண்ட உயிரற்ற சடப்பொருளாக கருதுகிறார்கள். ஆனால் நானோ
இந்நாட்டை தாயாக பார்க்கிறேன். அவளை தாயாக போற்றி தொழுகிறேன். தனது தாயின் மார்பு மீது ஒரு ராட்சசி உட்கார்ந்து கொண்டு அவளுடைய இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கினால் ஒரு மகன் என்ன செய்வான்? நிம்மதியாக உட்கார்ந்து அறுசுவை உண்டி அருந்தி கொண்டிருப்பானா? மனைவி மக்களுடன் கொஞ்சுவானா? இல்லை தனது தாயை காப்பாற்ற விரைவானா? வீழ்ந்து கிடக்கும் இந்த இனத்தை தூக்கி விடுவதற்கான பலம் என்னிடம் இருப்பதை நான் அறிவேன். என்னிடம் உடல் பலம் இல்லை. நான் வாளோ துப்பாக்கியோ கொண்டு போரிடப் போகவில்லை. ஆனால் ஞான சக்தி கொண்டு போரிடப் போகிறேன். சத்திரிய பலம் ஒன்றுதான் பலம் என்பது இல்லை. ஞானத்தை அடிப்படையாக கொண்ட பிரம்மதேஜஸ் இருக்கிறது. இந்த உணர்வு எனக்கு புதிதன்று. இது இன்று நேற்று வந்ததல்ல. நான் இந்த உணர்வுடனேயே பிறந்திருக்கிறேன். அது எனது எலும்பிற்குள்ளேயே இருக்கிறது. இப்பெருங்காரியத்தை சாதிக்கவே ஆண்டவன் என்னை இப்புவிக்கு அனுப்பியுள்ளான். இந்த எண்ணம் என் 14வது வயதிலே முளைவிடத் தொடங்கியது. 18 வயதான போது அத்தீர்மானம் அசைக்க முடியாதபடி உறுதிப்பட்டு விட்டது. எனது அத்தையின் பேச்சை கேட்டுவிட்டு, யாரோ சில பொல்லாத மனிதர்கள் உனது சாது கணவனை இந்த தப்பான பாதையில் இழுத்து போய்விட்டதாக நினைத்து விட்டாய். ஆனால் உனது சாது கணவனே, அது நல்லதோ கெட்டதோ, அவர்களையும் நூற்றுக்கணக்கான மற்றவர்களையும் இந்த பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறான். இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வரப்போகிறான். இந்த வேலை எனது ஆயுட்காலத்தில் நடந்துவிடும் என்று சொல்லவில்லை. ஆனால் நடக்கப்போவது நிச்சயம். இப்பொழுது இது விஷயமாக நீ என்ன செய்யப்போகிறாய்? எனக்கு மனோபலமோ புத்தி கூர்மையோ கிடையாது. இவ்விஷயங்களை பற்றி சிந்திக்கவே பயமாயிருக்கிறது என நீ சொல்லக்கூடும். ஆனால் இதை தீர்ப்பதற்கு எளிமையான வழி ஒன்று இருக்கிறது. கடவுளை சரணடைந்துவிடு. கடவுளை அறிவதற்கான பாதையில் இறங்கிவிட்டால் விரைவிலேயே அவன் இக்குறைகளையெல்லாம் நீக்கிவிடுவான். கடவுளை சரணடைந்தவனிடமிருந்து பயமெல்லாம் போய்விடுகிறது. நீ என் மீது நம்பிக்கை வைத்து என் பேச்சை மட்டுமே கேட்பாயானால் எனது பலத்தையே நான் உனக்கு தருவேன். அதனால் என்னுடைய பலம் குறைந்து போகாது, கூடவே செய்யும். தற்சமயம் இந்நாட்டு பெண்களின் வாழ்க்கை இந்த குறுகிய இகழ்ச்சிக்குரிய போக்கிலேயே போய்கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா. கடவுளின் வேலையை செய்யவே உலகிற்கு வந்திருக்கிறோம். அதை தொடங்குவோம். உன்னிடம் சில குறைபாடுகள் உள்ளன. உறுதியான மனத்துடன் இந்த மனப்பான்மையை விட்டொழிக்க வேண்டும். உன்னால் அதை எளிதாக செய்ய முடியும். நீயாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய உண்மையான சுபாவம் மலர்ச்சி அடையும். பிறருக்கு நன்மை செய்வதிலும் தியாகத்திலும் உனக்கு இயற்கையாகவே விருப்பம் உள்ளது. உன்னிடம் உள உறுதிதான் இல்லை. கடவுளை வழிபடுவதன் மூலம் நீ அதை பெறலாம். இதுவே நான் உன்னிடம் சொல்ல விரும்பிய என்னுடைய ரகசியம். இதை வேறு ஒருவருக்கும் சொல்லாதே. நான் கூறிய விஷயங்களை பற்றி அமைதியாக சிந்தித்துப்பார். இதில் பீதி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது. தொடக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஓர் அரை மணி நேரம் இறைவனை தியானித்து உனது ஆர்வத்தை ஒரு பிரார்த்தனையாக அவனிடம் முறையிடலாம். அப்படி செய்து வந்தால் படிப்படியாக மனம் பக்குவமடையும். அவனிடம் நீ செய்ய வேண்டிய பிரார்த்தனை இதுதான். எனது கணவரின் வாழ்க்கையில் அவருடைய லட்சிய பாதையில் கடவுளை அடைய வேண்டும் என்னும் அவருடைய முயற்சியில் நான் ஒரு தடையாக இல்லாதிருக்க அருள். நான் என்றும் அவருக்கு துணையாகவும் அவருடைய கருவியாகவும் இருப்பேனாக. நீ இதை செய்வாயா? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் மனைவிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருந்தாலும் இதில் அவரது நோக்கம் லட்சியம் ஆகியவையும் அவர் அதை சாதிப்பதற்கான தன்னுடைய மன உறுதியும் தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. நம்மையும் மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்பும் இதில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம்.